அதாவது வந்து ஒரு ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி, மறைந்த தலைவருக்கு வந்து ஒரு அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்ச்சியில் வந்து ஒரு அரசியல் பேசுது என்பது ஒரு ஆரோக்கியமான முறை அல்ல. அது அது வந்து அங்கே போய் அந்த அரசியல் பேசக்கூடாது. எனவே அங்கே போய் வந்து அவர் அரசியல் பேசினார் என்று சொன்னால் அவருக்கு அரசியல் முதிர்ச்சி இல்லை என்பது தான் வந்து அருமை நண்பர் திரு ரஜினிகாந்துக்கு நான் அவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாகவே வந்து அவருக்கு வந்து அரசியல் வரலாறு முதல்ல தெரிந்திருக்க வேண்டும். நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களை எதிர்த்து தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையே உருவாக்கினார்கள். எனவே அப்படி உருவாக்கி முழுமை அளவுக்கு வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் முதலமைச்சராக, மாபெரும் தலைவராக பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் விளங்கினார்கள். அவருடைய வழியிலே நம்முடைய இது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் புரட்சித் தலைவருடைய அரசை நிறுவி மக்களுடைய நெஞ்சங்களிலே என்றைக்கும் நிலைத்திருக்கின்ற ஒரு மாபெரும் தலைவராகவும் நம்முடைய அம்மா அவர்கள் உள்ளார்கள். எனவே இந்த வரலாறை எல்லாம் மறந்துவிட்டு, அதுவும் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படங்கள் வாயிலாக கழகத்தை வளர்த்ததெல்லாம் அவருக்கு தெரிய வாய்ப்பில்லை. எம்ஜிஆர் பிக்சர்ஸ் என்ற ஒன்று ஒவ்வொரு படத்தின் போது ஒரு ஆணும் பெண்ணும் வந்து கொடியை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதே போன்று பாடல்களும் சரி, மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னால் என் பேச்சு இருக்கும், சொன்னது யார்? நம்முடைய புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர். அதே போன்று கூந்தல் கருப்பு, கொண்டவள் நிறமும் சிகப்பு என்கின்ற வகையிலே வந்து அந்த கொடிக்கு கூட வந்து பாடல்கள் மூலம் வந்து மக்களிடத்தில் வந்து கருத்துக்களை சேர்த்தவர் பேரிஞர் அண்ணா அவர்கள். தம்பி, உன் திருமுகத்தை நீ காட்டினாலே லட்சக்கணக்கான வாக்குகள் கழகத்திற்கு விழும் என்று பேரிஞர் அண்ணா அவர்களே வந்து நம்முடைய புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை புகழ்ந்ததுண்டு. அப்படி ஒரு பெரும் வரலாறை மறைத்துவிட்டு இன்று யாராலோ எவராலோ இன்றைக்கு அவர்தான் இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்டார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு அரசியல் வரலாறு தெரியவில்லை. ஷூட்டிங்கும் மீட்டிங்கும் ஒன்றாயிடாது. எனவே ஷூட்டிங்கில் இருந்துட்டு திடீர்னு வந்துட்டு ஏதோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசக்கூடாது. அன்றைக்கு 1967 வந்து புரட்சித் தலைவருடைய குண்டடிப்பட்டு அந்த போஸ்டர் எவ்வளோ தூரம் வந்து அது முழுமையான அளவுக்கு வந்து மக்களை சென்றடைந்து பட்டி தொட்டியெல்லாம் இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ ஒளி விளக்கின்ற அந்த பாடல்கள் பட்டி தொட்டியெல்லாம் கிராமங்களெல்லாம் ஒழித்ததை எல்லாம் நிச்சயமாக அருமன் என்பர் ரஜினிகாந்த் கேட்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவருக்கு வந்து என்ன நடந்தது என்று தமிழ்நாட்டு அரசியலில் தெரியாது. எங்கள் என்னை பொறுத்தோ என்ன என்று சொன்னால் அவர் வந்து ஒரு பகுத்தறிவு ஒரு ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதியாக இருந்து இப்போ வந்து ஃபுல் டைம் அரசியல்வாதியாக மாறுவதற்கு ஒரு அச்சாரமாக இதை பயன்படுத்தியிருக்கிறார். ஒரு கைத்தேர்ந்த அரசியல்வாதியாக நேற்று தினம் அவருடைய பேச்சு இருந்தது. அதாவது இந்த ஒரு மறைந்த தலைவனுடைய இழப்பை தனக்கு சாதகமாக்கி கொள்வதற்கு அந்த தொண்டர்களை தன் பக்கம் இழுப்பதற்கு இப்படி எங்கள் மீது வேண்டுமென்றே அதுவும் பொன்மனச்செம்மலின் மீதும் நம்முடைய அரசியல் ஜாமான் என்று சொல்லக்கூடிய நம்முடைய புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா மீதும் களங்கம் கற்பிக்கின்ற வகையிலே அந்த சொற்றொடரை நிச்சயமாக அவர் சொல்லியிருக்கக்கூடாது. அதற்காக ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னகழக தொண்டனும் தன்னுடைய கண்டனத்தையும் தங்களுடைய முழுமையான அளவுக்கு வந்து அதிருப்தியும் இன்றைக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே. இந்த ஜாம்பவான்கள் நம்முடைய புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் அதே போன்று நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் இருக்கின்ற காலத்திலே திரு அன்பு நண்பன் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த கருத்தை சொல்லிவிட்டு சென்றிருந்தால் நிச்சயமாக அதை பாராட்டியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவர் இல்லாத நிலையில் சொல்லியிருப்பது அவருடைய ஒரு கோழைத்தனத்தை தான் காட்டுகின்றது, ஒரு சந்தர்ப்பவாதத்தை தான் காட்டுகின்றது. ஏன்னா அவருடைய சந்தர்ப்பவாதம்லாம் நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசியல் ஈடுபடாது. அந்த கருத்தை நம்முடைய அம்மா அவர்களும் அதேபோட்டு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் இருந்தபோது சொல்லியிருந்தால் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் நடைமுறை இருக்க முடியுமா? நான் கேட்கின்றேன். எனவே இன்றைக்கு அந்த மாபெரும் தலைவர்கள் இருவர் இல்லை என்ற நிலையிலே இன்றைக்கு மாங்காய் புளித்ததோ வாய் புளித்தது என்று எந்த கருத்தும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் கூறக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து.
எனவே இப்போ சென்னை மதுரை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. எனவே இது வந்து சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்று, எனவே அது குறித்து வந்து சிபிஐக்கு மாற்றுவதா இல்லையா என்பது குறித்து அரசு வந்து அது குறித்து முடிவு செய்யும். கருணாநிதிக்கு இடம் கொடுக்க அரசு வந்து மறுத்ததுக்கு வந்து இனி தமிழகத்துல இடம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஜெயன் இப்போ அவசர செயல்பட கூட்டத்தில் பேசியிருக்காரு. இல்லை, அதாவது மறைந்த தலைவருக்கு அவருடைய புகழை போட்டுகின்ற வகையில்தான் நேரடியாக முதற்கட்டமாக அவருடைய வீட்டிற்கே நாங்கள் வந்து ஒரு பண்பாடின் காரணமாக, அரசியல் பண்பாடு காரணமாக துணை முதலமைச்சர் தலைமையிலே நாங்கள் சென்றோம். அதன் பிறகு வந்து முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலே வந்து இறுதி அஞ்சலி வந்து நம்முடைய ராஜாஜி ஹாலிலே வந்து அங்கே வந்து அவருடைய தலைமையில் வந்து அரசு சார்பிலே மரியாதை செய்யப்பட்டது. ஏன்னா அதன் பிறகு வந்து அரசின் சார்பிலே நானும் உங்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் வந்து அரசின் சார்பிலே கலந்து கொண்டோம். இதுவரை 5 வழக்குகள் யார் போட்டது, யார் தூண்டுதலில் போட்டது, யார் அப்போது சொல்லி வழக்கு வாபஸ் பெறப்பட்டது, இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக உணர்ந்திருக்கின்றார்கள். என வழக்கு இருக்கின்ற காரணத்தினால் அந்த சூழ்நிலை வந்து ஒரு மறைந்த தலைவருடைய அந்த பூத உடல் இருக்கின்ற நிலையிலே நாம் இது போன்ற அந்த சட்ட சிக்கலுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற நிலையில் வந்து நாம் 2 ஏக்கர் நிலம் வந்து ராஜாஜி அல்ல கொடுப்பதாக நாம் வந்து சொன்னோம். அதன் பிறகு உயர்நீதிமன்றம் சென்றார்கள், உயர்நீதிமன்றம் சென்றார்கள் வந்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த உத்தரவை வந்து நாம் ஏற்று அரசின் சார்பில் வந்து அவருக்குரிய அனைத்து மரியாதையும், அதாவது வந்து காவல்துறை கிட்டத்தட்ட அவர் மருத்துவமனையிலிருந்து அனுமதிக்கப்பட்ட நாளிலிருந்து இரவு பகல் பாராமல் முழுமை அளவிற்கு வந்து பந்தோபஸ்து தங்களுடைய கடமை செய்தது. அதே போன்று இறுதி மரியாதையிலே முதலமைச்சர் ஒத்துழைப்பில் வந்து நம்முடைய பொதுத்துறை மற்றும் சில துறைகள் சேர்ந்து எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்தது. அதே போன்று ராஜாஜியால் கொடுத்தது, அதே போன்று இராணுவ மரியாதை, போலீஸ் மரியாதை போன்ற எல்லா மரியாதையும் கொடுத்து ஒரு மறைந்த தலைவருக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு முழுமையளவுக்கு மரியாதை கொடுத்தது அம்மாவுடைய அரசு. எனவே இத்தனையும் செய்ததை மறந்து நிச்சயமாக பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதுதான் நான் சொன்னேன், இப்போ 5 வழக்குகள் யார் போட்டது, சோ வழக்குகள் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக வந்து மெரினாவில் வந்து அது இடம் கொடுப்பதற்கு அரசு வந்து நீங்கள் அப்போ அந்த கேள்வி கேட்டிருந்தால் அது நியாயம் அது. ஆனால் 5 வழக்குகளும் இவர்கள் போட்டு இவர்கள் சார்பில், அதுவும் அம்மாவுடைய திருவுருவப்படம் வந்து எந்த அலுவலகத்தில் வந்து இருக்கக்கூடாது, அம்மாவுடைய நினைவகம் வந்து மெரினாவில் வந்து கட்டப்படக்கூடாது, அம்மாவுடைய திருவுருவப்படம் சட்டமன்றத்தில் திறக்கக்கூடாது என்று சொல்லி அம்மாவுடைய புகழுக்கு கெட்டப்பேர் ஏற்படுத்துகின்ற வகையில் அவர்களை தூண்டிவிட்டது யார்? எனவே அப்படி இருந்தும் கூட நாங்கள் வந்து அதையெல்லாம் வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்று கருதாமல் முழுமை அளவுக்கு வந்து ராஜாஜி அது கிண்டியில் உள்ள அந்த இடத்துல வந்து 2 ஏக்கர் தருவது என்று அரசு சார்பில் ஒத்துக்கொள்ளப்பட்டது. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பூதோடு வைத்துக்கொண்டு நாம் வந்து அவர்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது என்ற அடிப்படையில் நாம் வந்து அறிவித்தோம். அதன் பிறகு வந்து உயர்நீதிமன்றத்துக்கு சென்றார்கள், எனவே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த அடிப்படையிலே அதை ஏற்றுக்கொண்டு அரசு சார்பில் எல்லா விதமான மறைந்த தலைவருக்கு என்ன முறையாக செய்யணும் அது செய்யப்பட்டது. அது மீண்டும் சொல்லுகிறோம், அந்த கருத்து அன்றைக்கு வந்து மறைந்த முதலமைச்சர் பெருந்தலைவர் ஐயா அவர்களுக்கு வந்து மெரினாவில் வந்து அந்த நினைவகம் வந்து கட்டப்பட வேண்டும் என்று அன்றைக்கு வலியுறுத்தப்பட்டது. அதே போன்று மறைந்த திருமதி முதலமைச்சர் ஜானகி அம்மையார் அவர்களுக்கு வந்து மெரினாவில் நினைவகம் கட்டப்பட வேண்டும் என்று அன்றைக்கு வலியுறுத்தப்பட்டது. ஆனால் இந்த இரண்டுமே புறந்தள்ளப்பட்டது. இன்றைக்கு காங்கிரஸ் கூட இன்றைக்கு வந்து வாய்த்திருக்கிறாங்க. அன்றைக்கி காங்கிரஸ் வந்து நரசிம்மராவ் வந்து ஒரு அகில இந்திய ஒரு தலைவர், அகில இந்திய தலைவராக வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து 5 வருஷம் இருந்தார்.
ஆனால் அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் அந்த 5 வருஷத்தில் அவர் இறந்த பிறகு டெல்லியிலேயே அவருக்கு இடம் கொடுக்கல. அவரை போய் ஹைதராபாத்தில் போயிட்டு நீங்கள் வந்து அடக்கம் பண்ணுங்க சொல்லிவிட்டு அன்றைக்கி மன்மோகன் சிங் அரசாங்கம் தான் இருந்தது. ஸோ அன்னைக்கு வந்து காங்கிரஸ் எடுத்த நிலை என்ன? எனவே தனக்கொன்று மற்றவர்களுக்கு என்று ஒன்று என்று நாம் பார்க்கக்கூடாது. எனவே உண்மைநிலை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கு. எனவே நீதிமன்றத்தில் இருக்கிற நிலையில் நான் எந்த கருத்து சொல்ல முடியாது. எனவே இது குறித்து வந்து கழகம் வந்து உரிய வகையில் வந்து நீதிமன்றத்தை எடுத்து சொல்லுவாங்க. கட்சியுடைய உட்சட்ட விதிகள் திருத்தம் மேற்கொண்டது தொடர்பாக 4 வாரத்துக்குள்ள உரிய முடிவு எடுக்கணும் அப்படின்ட்டு தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு. இது அதிமுகவான பின்னடைவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, கண்டிப்பாக எந்த பின்னடைவு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்போதுமே ஏற்படாது, ஏற்படவும் செய்யாது. எனவே அது குறித்து தேர்தல் ஆணையம் வந்து அந்த மாதிரி விளக்கம் கேட்டால் அது குறித்து வந்து நாங்கள் விளக்குவதற்கு தயாராக இருக்கிறோம். பிரதிநிதிகள் யார் சார் முறையிடுவதற்கு தேர்தல் ஆணையம் போக போறீங்க? பிரதிநிதிகள் யாரே தேர்தல் ஆணையம் அது போக செல்ல போறீங்க? அது போகும்போது பெரிய உங்ககிட்ட சொல்றோம். எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற ஜாம்பவான்கள் யாரும் இப்ப கிடையாதுன்னு ரஜினி வந்து பேசிருக்காரு. அந்த இரு ஜாம்பவன்ல இருக்கும்போது இந்த கருத்தெல்லாம் சொல்லும். அப்போ எங்கே ஒளிஞ்சிருந்தாருனே தெரில, இப்போ வெளியில் வந்து சொல்கிறாரு. ஆனால் ஒன்று மட்டும், அதாவது பிடித்த கொம்பும் நிற்கிற கொம்பும் ஒடிந்த கதையாக தான் ரஜினி வந்துக்க முடியும். இதுதான் நிதர்சனம். செயற்குழு கூட்டம் 20ஆம் தேதி செயற்குழு கூட்டத்தில் சார் 20ஆம் தேதி செயற்குழு கூட்டத்தில் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அறிவுரைப்படி அந்த சட்டத்தின்படி ஒவ்வொரு கட்சியும் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அதை வந்து பொதுக்குழு செயற்குழு கூட்டப்பட வேண்டும். எனவே அது வந்து ஒரு சம்பிரதாயப்படி இன்றைக்கு வந்து செயற்குழு வந்து கூட்டப்படுகின்றது. எனவே அந்த கூட்டத்தில் வந்து என்னென்னலாம் விவாதிக்கப்படுகிறது என்பது குறித்து நான் இப்போதைக்கு எதுவும் கூற முடியாது. தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.